தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சுரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டதாகவும், அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தமது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கியதாகவும், அதிலிருந்து முருகபெருமான் தோன்றினார் என்பதும் ஐதீகம். தேவர்களின் குருவான வியாழ பகவான் வேண்டுகோளின்படி முருகன் தனது படைகளுடன் சென்று சூரனை வதம் செய்ததாகவும், தமக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வியாழ பகவான் வேண்டிக் கொண்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. அதன்படியே அங்கே தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பியுள்ளார் வியாழ பகவான். சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செயந்திநாதர் என்று அழைக்கப்பெற்றதாகவும், பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியதாகவும் கூறப்படுகிறது. இத்தலமும் திருஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகபெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது. கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. திருச்செந்தூர் கோவில் கோபுரம் 17 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 9 அடுக்குகளை கொண்ட இக்கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது. திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌனசாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுகசாமி மூவரும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர். அவர்களது சமாதி நாளிக்கிணறு அருகே உள்ளது. முருகனை ஆராதனை செய்து முருகனுக்கு கோவில் எழுப்பி மகான்களாக வாழ்ந்த 3 துறவிகளுக்கு இங்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வடக்கு பக்கத்தில் அவருக்கு சமாதி இருக்கு. இந்த 3 பேருக்கு தனிப்பட்ட முறையில் கோவில் கடற்கரையை ஒட்டி, முருகன் கோவிலை ஒட்டி கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தாலே ஒவ்வொரு சமாதின்னு ஒரு சமாதி அவருக்காக எழுப்பியிருக்கிறாங்க. அந்த சாதுக்களோட சமாதியுமே இங்கே 3 சமாதின்னு தனித்தனியான சின்ன சின்ன கோவில்களாக சீவசமாதி அடைஞ்சதுனால அவங்களுக்கு வந்து லிங்கம் வழிமித்து இங்கே கோவில் சார்பில் வழிபாடு வருது. திருச்செந்தூர் முருகனை காண வர்ற அவல பக்தர்களுமே இங்கேயும் வந்து வழிபட்டு போவது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த சமாதி பற்றி இது வரைக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவில் கட்டுறதுக்கு இவங்க தான் முடி உறுதுணையாக இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். 3 சமாதி இங்கே இருக்கிறாங்க, அதை பார்த்து போகலாம்னு வந்திருக்கோம். பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. என்ன ஒன்றுன்னா, வந்து கோவில் கட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்களுடைய சமாதியை பார்க்கணும், அது நம்ம பிரதிபலன் கடமைங்கிறதுக்காக வந்திருக்கோம், வந்து வணங்கியிருக்கோம், வணங்கிட்டு நிற்கிறோம். கோவிலில் ஒருவர் ஜீவசமாதி ஆகியிருந்தாலே அந்த கோவிலில் நல்லவிதமான அதிர்வலைகள் நிறைந்து காணப்படும். இங்கு அருகருகே மூவர் சமாதி ஆகியுள்ளதால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடமாக காட்சியளிக்கிறது. இங்கு உட்கார்ந்து திருச்செந்தூர் முருகக்கடவுளையும் இங்குள்ள 3 சுவாமிகளையும் மணக்கன் முன்னிறுத்தி தியானம் செய்தால் மனம் இலகுவாக இருக்கும் என்றும் அமைதியடையும் என்கின்றனர் கோவில் குருக்கள். இந்த திருச்செந்தூர் கோயிலை கட்டிய அடியார்கள் 3, மௌனசுவாமி, காசி சுவாமி, ஆறுமுகசுவாமி. இந்த 3 திருக்கோயிலை கட்டினார்கள். திருவாவடுதுறை ஆதீனத்து தேசிகமுத்தி தம்பிரான் ராஜகோபுரமானது திருநீற்று இலைவிபதி என்று கூடப்படும் அந்த இலைவிபதியை கொடுத்தே அந்த கோபுரம் வந்து கட்டினார்கள். 16 நூற்றாண்டில் நெல்லை மாவட்டம் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது திருச்செந்தூர் முருகன் கோவில் சீரமைக்கப்பட்டதாக கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. எனினும் தற்போது உள்ள கோவில்களை உருவாக்கியவர்களில் காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள் மற்றும் ஆறுமுக சுவாமிகள் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்கள் மூவரும் தங்கள் காலங்களில் கோவிலை சுற்றி மண்டபங்களையும் கோபுரங்களையும் அமைத்துள்ளனர். இவர்கள் மூவரும் இத்தலத்திலேயே ஜீவசமாதியும் அடைந்துள்ளனர். இவர்களது சமாதிகள் இன்றும் கடற்கரை ஒட்டி காணப்படுகின்றன. இவர்களுக்கு பின்னர் வந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் ராஜகோபுரத்தை கட்டியதாக கூறப்படுகிறது.
ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் ஐகோர்ட்டுடன் சுடலை குமார், நியூஸ் 7 தமிழ்.